ஒரு ஊர்ல பூமையா லட்சுமா அப்படிங்கிற ஏழை தம்பதிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எல்லாமே அந்த பெருமானாலதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனுக்கு கையெடுத்து கும்பிட்டு அவங்க வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் கூலி வேலை செஞ்சு அவங்களுடைய ஒரே ஒரு பொண்ணான சந்தியாவை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சந்தியாவுக்கு படிக்கிறது மட்டும் இல்ல, ஓடுறது அப்படின்னாலும் ரொம்ப பிடிக்கும். அவருடைய பிடி மாஸ்டரான தாமோதர் அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ தாமோதர், இங்க பாருமா, மாவட்ட அளவுல நடந்த போட்டியும் முடிஞ்சு போயிடுச்சு, அடுத்து மாநில அளவுல நடக்க போகுது, அதுக்கு நீ நல்லா பிராக்டிஸ் செய்யணும். அதுக்கு சந்தியா, ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன். மண்டல அளவுல நடந்த ரன்னிங் ரேஸ்ல அந்த மண்டலத்தை சேர்ந்த ஊர்ல இருக்கிறவங்க கலந்துகிட்டாங்க. மாவட்ட அளவுல அந்த மாவட்டத்துல இருக்கிறவங்க கலந்துகிட்டாங்க. இப்ப நடக்க போறது மாநில அளவு அப்படிங்கறதுனால எல்லா மாநிலத்தில இருந்தும் கலந்துப்பாங்க. நீ கப்ப ஜெயிக்கணும்னா தவறாம தினமும் பிராக்டிஸ் செஞ்சுகிட்டே இருக்கணும். கண்டிப்பா சார், நீங்க எத்தனை மணிக்கு வர சொன்னாலும் நான் அத்தனை மணிக்கு வந்து பிராக்டிஸ் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவ அங்கிருந்து வீட்டுக்கு போனா. வீட்டுல லட்சம்மா பூமையா ரெண்டு பேருமே அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ லட்சம்மா, நீ இப்படி ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கிறதுனால நமக்கு ஏதாவது காசு வருமா என்ன? காசு இன்னைக்கு வரலனாலும் நாளைக்காவது வருமா? எனக்கும் கண்டிப்பா கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும். அப்போ அவளுடைய அப்பா, ஏமா எங்க பேச்ச கொஞ்சம் கேள, எங்களோட கஷ்டத்தை நீதான் புரிஞ்சுக்கோய அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரையும் எப்படி சமாதானப்படுத்துறதுன்றது சந்தியாவுக்கு தெரியல. அப்படியே அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில சாமிய பார்த்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே இந்த மாதிரி வேண்டிக்கிட்டாங்க. அப்பா ஏழு மலையானே, உன்னை நம்பிதான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என் பொண்ணை எப்படியாச்சும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே, அவ மட்டும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா நான் உன் கோயிலுக்கு நடந்தே வர சுவாமி அப்படின்னு சொன்னா லட்சம்மா. அப்போ பூமையா, கருணை காட்டுங்க சுவாமி அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. சந்தியா மட்டும் எதுவும் சொல்லாம அங்கிருந்து கிரவுண்டுக்கு பிராக்டிஸ்க்கு போயிட்டா. கலந்து பத்தி எதுவுமே சொல்லாம போயிட்டாலே அப்படின்னு ரெண்டு பேரும் வருத்தப்பட்டுக்கிட்டு அன்னைக்கு அவங்க பாட்டுக்கு அவங்க கூலி வேலைக்கு கிளம்பிட்டாங்க. கிரவுண்ட்ல பிடி மாஸ்டர் விசில் ஊதிக்கிட்டு, கமான் சந்தியா கமான் அப்படின்னு சந்தியாவை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சந்தியா அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு இருந்தா. ஒரு மூணு நாள் ரவுண்டு ஓடிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டா இருந்ததுனால சந்தியா பிடி மாஸ்டர் கிட்ட வந்தா. நீ இன்னும் இன்னும் பிராக்டிஸ் செய்யணும் சந்தியா, இன்னைக்கு இது போதும், இப்ப நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னதும் சந்தியாவும் சரி அப்படின்னு சொல்லி அவளுடைய சைக்கிள்ல வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தப்போ வேகமா வந்த ஒரு கார் அவங்க மோதிட்டு அங்க போயிடுச்சு. அதுல சந்தியா மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துட்டான். அத கவனிச்சதும் பிடி மாஸ்டர் தாமோதர் ஒரு ஆம்புலன்ஸ் வர சொல்லி அந்த ஆம்புலன்ஸ்ல சந்தியாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. அங்க சந்தியாவுக்கு ஆபரேஷன் பண்ணி அவருடைய ரெண்டு காலையும் வெட்டி எடுத்துட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இனிமே நாம எப்படி ஓட போறோம் அப்படின்னு நினைச்சு ரொம்பவும் கவலைப்பட்டு சந்தியா பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தா. இனிமே அப்பா அம்மாவுக்கு நாம பாரமா தான் இருக்க போறோம் அப்படிங்கறத அவளால ஜீர்ணிச்சுக்க முடியல. பிடி மாஸ்டர் அவளை சமாதானம் பண்ணி அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. காலை எழுந்துட்டு வந்த தன்னுடைய பொண்ணை பார்த்து அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே இதே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. அப்போ பிடி மாஸ்டர், இப்போ என்னால உனக்கு கண்டிப்பா ட்ரைனிங் கொடுக்க முடியாது சந்தியா, இனிமே நீ ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்க முடியாது, உன் உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அப்பா அம்மா ரெண்டு பேருமே பெருமானோட படத்தை பார்த்து வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே மெல்ல மெல்லமா நாட்களும் நகர ஆரம்பிச்சது. சந்தியாவுக்கு கால் போனதை பத்தி எல்லாருமே மறக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சந்தியாவால மட்டும் அத மறக்கவே முடியல. ஓடவே முடியாத இந்த வாழ்க்கை எனக்கு வேணான்னு முடிவு பண்ணா. அப்ப அந்த வீல் சேரோட அவ ரயில்வே டிராக்ல போய் நின்னுக்கிட்டா. அங்க போய் நின்னு அவ கடவுளை வேண்டிக்கிட்டா. அப்போ அவளுக்கு முன்னாடி திடீர்னு வேங்கடேஸ்வர பெருமாள் வந்தாரு. சொல்லு சந்தியா, எதுக்காக என்ன கூப்பிட்ட அப்படின்னு கேட்டாரு. சுவாமி, சாகரத்துக்கு முன்னாடி உங்களை பாக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்ப உங்களை பாத்துட்டேன், உங்க தரிசனம் கிடைச்சிருச்சு, இப்ப நான் செத்தா கூட கவலை இல்ல. அப்ப உன்னோட ஓட்டப்பந்தய கனவு அப்படின்னு பெருமாள் சொன்ன உடனே சந்தியாவுக்கு அழுகையே தாங்கிக்க முடியல. ஆனாலும் துக்கத்தை அவன் முழுங்கிக்கிட்டு, இனிமே என்னால எப்படி சாமி ஓட முடியும், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு கூட எதுக்கு எதுக்கு என்ன அழ வைக்கிறீங்க சொல்லுங்க. இப்ப என்ன நடந்தது, எதுக்காக இவ்ளோ கஷ்டப்படுற? சுவாமி, எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி என்னோட ரெண்டு காலையுமே எடுத்துட்டாங்க, இப்ப என்னால ஓட முடியாது, கால் இல்லாதனா எப்படி சாமி ஓட முடியும்? முயற்சி செஞ்சு பாரு சந்தியா. பெருமாள் நேரவே வந்து நின்னு அவளை பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்த்து சந்தியா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. நாம இந்த நிலைமையில இருக்கும் போது சாமியை நேர்ல வந்து ஓடு அப்படின்னு சொல்றாருன்னா கண்டிப்பா அதுக்கு காரணம் இருக்கும் அப்படின்னு அவன் நினைச்சா. உடனே அவர் ரயில்வே டிராக்ல இருந்து கொஞ்ச தூரம் போய் நின்னு பார்த்தா.
அப்போ கீழே குனிஞ்சு பார்த்தப்ப அவளுக்கு கால் இருந்துச்சு. அதை பார்த்து அவ ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அன்னையில இருந்து எங்கெல்லாம் ரன்னிங் ரேஸ் நடக்குதோ அங்கெல்லாம் அவ பார்ட்டிசிபேட் பண்ணி கப்ப ஜெயிச்சு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா. பொண்ணோட முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து அப்பா அம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மூணு பேருமே பெருமாளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டாங்க.